ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஸரில் இருந்து இன்னொரு யூசரோட பாஸ்வேர்டை நான் ரீசெட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட பாஸ்வேர்டு என்னால் பார்க்க முடியாது, பட் அவங்களோட பாஸ்வேர்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக கோ டு த திஸ் பிசி, விண்டோஸ் 7 இருந்துச்சு அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள், கோ டு த மேனேஜ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே சிஸ்டம் டூல்ஸ்னு இருக்குது, அதுக்குள்ளே லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யூசர் இருக்கும், என்னென்ன யூசர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ நான் எந்த யூசரில் இருக்கேன் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஒரு யூசரில் தான் நான் இருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூசர் 1 அப்படின்ற லாஸ்ட் வீடியோவில் நான் க்ரியேட் பண்ண யூசருக்கோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண போகிறேன், பட் அந்த யூசருக்கு தெரியாமலே. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த யூசரை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி செட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்கும். ஓகே, கொடுத்தா அப்படின்னா இதை பாஸ்வேர்ட் ப்ரொசீஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குது, வித்தவுட் அவங்களோட ரைட்ஸ் இல்லாமல். ஓகே, நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், என்னோட ஓல்டு பாஸ்வேர்டே கேட்கல, டைரெக்டாக நியூ பாஸ்வேர்டு தான் கேட்கு. ஸோ நவ் ஐ புட் எ நியூ பாஸ்வேர்ட் ஃபார் த யூசர் 1. த பாஸ்வேர்டு ஹேஸ் பின் செட். ஓகே, ஸோ அப்போ நான் அந்த யூசரோட பர்மிஷனே இல்லாமல் அவரோட பாஸ்வேர்ட்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ.